the bell icon on YouTube and don't miss another update. ரொம்ப காலமாகவே இந்தியாவோட எதிரிகள் யார் அப்படின்னா நேரடி எதிரி பாகிஸ்தான், மறைமுக எதிரி சீனா அப்படின்னு பல காலம் நம்மெல்லாம் சொல்லிட்டு வந்தோம். ஆனால் இப்போ ரெண்டு பேருமே நேரடி எதிரியாகவே மாறிட்டாங்க. எல்லைகளில் நேரடியாகவே அச்சுறுத்தலில் இந்த நபர்கள் தான் ஈடுபட்டுக்கிட்டே இருக்காங்க. இல்லை பாகிஸ்தான் மறைமுகமாக தீவிரவாதியை உள்ள அனுப்புனா சீனா நம்மளோட இடத்துலேயே வந்து உட்கார அடிக்கடி அவங்க இராணுவத்தை தூக்கிட்டு வருது. ஆனால் அதில் பெரிய அளவில் பின்னடைவு மட்டும்தான். இப்படிப்பட்ட நபர்கள் எல்லா விஷயத்துலேயும் அரசியல், எல்லா விஷயத்துலேயும் திருட்டு அரசியல் தான் ரொம்ப தீவிரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உதாரணமாக இம்ரான்கானுக்கு பாகிஸ்தானுக்குள்ளே 1000 பிரச்சனை இருக்குது. ஆனால் அவர் ரொம்ப செலவு பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி ஒரு தேர்தலையே நடத்தி முடிச்சிருக்காரு. எதுக்கான தேர்தல் அப்படின்னா ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ஒரு தேர்தலை நடத்தி முடிச்சிருக்காரு. சட்டப்படி அது செல்லவும் செல்லாது, அது வந்து ஒரு பிரச்சனைக்குரிய நிலப்பகுதி, அங்கே தேர்தலே முதல்ல வைக்கக்கூடாது. அது இந்தியா தன்னோட நிலப்பகுதியாக தான் இன்னமும் சொல்லிக்கிட்டு இருக்குது. அதற்கான வானிலை அறிக்கை நாள்தோறும் கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. அந்த பகுதி மக்கள் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அப்படின்னு சொல்கிறதையே விரும்ப மாட்டேறாங்க. அவங்க இந்தியாவோட காஷ்மீர் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க. இவ்வளவு விஷயங்கள் அங்கே உள்ளுக்குள்ளே இருக்கும்போது தேர்தல் நடத்துகிறாங்க. அந்த தேர்தல் எப்படி அப்படின்னா முழு இராணுவத்தோட சப்போர்ட்டை வச்சு இம்ரான்கான் கட்சி ஜெயிக்கிற மாதிரியே டிசைன் பண்ணி வன்முறை வெறியாட்டத்தெல்லாம் ஆடி அந்த தேர்தலை நடத்தி முடிச்சிருக்காங்க. மொத்தம் 45 சீட்டாக கன்வெர்ட் பண்ணி அதில் 24 சீட்டு இம்ரான்கான் கட்சி வெற்றி பெற்றதாக அறிவிச்சிருக்காங்க. ஆப்போசிட் பார்ட்டிகள் வழக்கம் போல் பெரிய அளவில் கலவரம் நடக்குது. பெரிய அளவில் கலவரத்தை யூஸ் பண்ணி தான் இவங்க ஜெயிச்சிருக்காங்க. இது ஒரு வெற்றியே இல்லை. பொதுவாகவே இம்ரான்கானுக்கு தேர்தலில் இராணுவத்தோட சப்போர்ட் இருக்கிறனால தான் அவர் ஆப்கானிஸ்தான்லேயே பிரசிடெண்ட்டாக உட்கார்ந்துட்டு இருக்கார். இந்த நிலமையில் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இவர் நடத்தக்கூடிய தேர்தல் எப்பேற்பட்ட தேர்தலாக இருக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ தேர்தல் நடத்தியாச்சு, இம்ரான்கான் கட்சி வெற்றி பெற்றிருக்கு. அங்கே யார் வருவா அப்படின்னா இவரோட ஒரு நெருங்கிய கூட்டாளின்னு சொல்லப்படுது. அந்த நபர்களை தான் அங்கே வந்து ப்ரைம் மினிஸ்டராக தான் அப்பாயின் பண்ண முடியுமாம்மா. ப்ரைம் மினிஸ்டராக அப்பாயின் பண்ணுறாங்க. ப்ரைம் மினிஸ்டர் அப்பாயின் பண்ணப்பட அவரோட வேலை என்ன அப்படின்னா பாகிஸ்தான் பார்லிமெண்ட்டில் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் கவுன்சில் அப்படின்னு ஒரு கவுன்சில் இருக்குது. அந்த கவுன்சிலோட ஹெட்டு என்ன சொல்கிறாரோ அதைத்தான் இங்கே உள்ள பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள ப்ரைம் மினிஸ்டர் நிறைவேற்றுவார். அந்த கவுன்சிலோட ஹெட்டு யார் அப்படின்னா இம்ரான்கான். இதுக்கு எதுக்கு எலெக்ஷன் நடத்தணும் அப்படிங்கிறதான். ஆனால் உலகத்தோட பார்வையில் தாங்க ஒரு ஜனநாயக நாடு அப்படின்னு காட்டுறக்காகவும் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் தேர்தல் நடத்திக்கிட்டு தான் இருக்கோம் பாருங்கள் அப்படின்னு உலகத்துக்கு புரிய வைக்கிறக்கும் தான் இந்த விஷயத்தை செய்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அது ஒரு தனி நிலப்பரப்பாக தனி ப்ரைம் மினிஸ்டராக தான் அங்கே தேர்தல் நடத்தி அப்பாயின்ட் பண்ணுறாங்க. இது ஏதாச்சும் அவங்களுக்கு உதவுமா அப்படின்னு கேட்டால் உள்ளூரில் பாமர மக்கள்கள் நிறையா பேர் இருப்பாங்க. ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்கு நம்ம தேர்தல் வச்சுக்கிட்டு இருக்கோம், அங்கே பிஎம்ஐ நம்ம டிசைட் பண்ணுறோம், இதுக்கெல்லாம் காரணம் இம்ரான்கான் அப்படிங்கிற ஒரு பிரச்சார யுக்தியாக தான் இருக்கும். இது 5 காசுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு தான் சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் சீனாவோட பொருளாதாரம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சொல்லக்கூடிய ஆட்கள் பூராமே சீனாவுக்காகவே தனியாக காலம் எழுதக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. அப்பேற்பட்ட ஆட்களுக்கும் தீனி போட்டே ஆகணும். அதனால் சீனா இப்போ இன்னொரு ஒரு கொள்கையை கொண்டு வந்திருக்கு. அதாவது இலவச கல்வி திட்டம்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதே போல் இப்போ கல்வி எங்கே கிடைக்குது அப்படின்னா ஆன்லைனில் கிடைக்குது. ஆன்லைனில் பெரிய அளவில் இதை ஃபோக்கஸ் பண்ணி சீனாவில் சமீப காலத்தில் இந்த லாக்டவுனுக்கு முன்னாடியே அந்த இண்டஸ்ட்ரியில் கால் பதிச்ச ஒரு கம்பெனியை வந்து இப்போ டோட்டலாகவே ஃப்ரீயாகவே போங்களேன் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. ஏறக்குறைய இவரோட ஆர்டரை மீறி பண்ண முடியாது. அதாவது அந்த கம்பெனி இனிமேல் பெய்டு சர்வீஸ் இல்லை, ஃப்ரீ சர்வீஸ், ஃப்ரீயாக ஆன்லைனில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லித்தர போகிறாங்க. ஏறக்குறைய அந்த கம்பெனிக்கு கவர்மெண்ட் ஃபண்டு பண்ணுமா அப்படிங்கிறலாம் இப்போதைக்கு கிடையாது. ஃப்யூச்சரில் இது ஒரு லாபத்தில் இயங்குதுன்னு சொல்லி எங்கேயாச்சும் லிஸ்ட்டு பண்ணி கெயின் எடுத்துக்கலாம், ஆனால் இப்போதைக்கு ஃப்ரீயாக கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கம்பெனி ஒரு 5 வருஷமாக வளர்ந்து ஒரு பெரிய இடத்துக்கு வந்திருக்கு. ஆனால் இப்போ அது திவால் ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறாங்க. ஆனால் உள்ளூரில் ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு கணக்கு. வெளி உலகத்துக்கும் சீனாவில் லாக்டவுனுக்கு அடுத்து கல்வியை இலவசமாக கொடுக்க படிப்படியாக முன்னேற ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வருங்காலங்களில் நம்மளும் ஆர்டிக்கல் பார்த்தாலும் ஆச்சரியப்படுறதுல. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு இண்டஸ்ட்ரியிலையும் கை வைக்கிறாரு. என்ன அப்படின்னா ஃபுட் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி தான். பெரிய அளவில் அங்கேயும் ஹோட்டல் பிஸ்னஸ் படுத்துக்குச்சா என்னன்னு தெரில. ஆனால் அங்கே ஏற்கனவே ஹோட்டலுக்கு போனால் 4 பேர் போனால் 2 பேருக்கு ஆர்டர் பண்ணுங்கன்னு வித்தியாசமாலாம் அவர் அட்வைஸ் தந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ
அந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் ஆன்லைன் டெலிவரி பிளாட்ஃபார்மில் சைனாக்குள்ளே கொடி கட்டி பறக்கக்கூடிய கம்பெனிகளை அதிகமாக ஃப்ரீ டெலிவரி எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம்மா. இது எதுக்காக அப்படின்னா ஹோட்டல்ஸை பூஸ்டப் பண்ணுறக்கு, அதே சமயம் மக்கள் வெளியில் வராமல் வீட்டிலே இருந்து சாப்பிட. நடுவில் இந்த துறை டெலிவரி துறையை ஃப்ரீயாகவே கொடுங்க, அதுக்கப்புறம் லாப நஷ்ட கணக்கெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ரெண்டு பிஸ்னஸ் பிளாட்ஃபார்மாக அழுத்தி இருக்கு சீனா கவர்மெண்ட். வருங்காலங்களில் இது சீனாவோட ஒரு ஃப்ரீ சிஸ்டம், கம்யூனிசத்தோட ஒரு ஃப்ரீயான கொள்கை, அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கும், அனைத்தும் சமம், அந்த மாதிரி ஒரு கொள்கை கீழே பெரிய அளவில் உலகம் பூரா பேசப்படும். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, ரெண்டு பிரைவேட் கம்பெனிகளை, வளர்ந்த கம்பெனிகளை ஏறக்குறைய திவால் நிலைக்கு கொண்டு போகிறாரு. எவ்வளவுனால அவங்களால சர்வே பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் சர்வே பண்ணிட்டு கடைசியில் கை கழுவி விடுவாங்க. அது வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்களை தீனி போட உதவும் அப்படிங்கிறதான். ஏறக்குறைய நம்மளோட ரெண்டு நாட்டிலையும் மிகப்பெரிய வில்லன்கள் இருக்காங்க. ராத்திரி பகலாக வில்லங்கத்தை தவிர வேறு எதுவும் யோசிக்க மாட்டாங்கன்னு இந்த விஷயத்துலேருந்தும் நம்ம புரிஞ்சுக்கலாம்.